வணக்கம். தை பூசம்னாவே தமிழர்களுக்கு சந்தோஷந்தாங்க. அதுவும் முருக பக்தர்களுக்கு சொல்லவா வேணும். காவடி எடுத்து நாக்கில் வேல் குத்தி பாத யாத்திரை நடந்து நம்ம அப்பன் முருகனை தரிசனம் செஞ்சோம்னா அந்த வருடம் முழுவதும் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தாங்க. தைப்பூசத்தன்னைக்கு பக்தர்கள்லாம் பழனி, திருச்செந்தூர் அப்படின்னு ஆறுபடை வீடுகளில் ஒரு வீடுகளுக்கு சென்று அப்பன் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காளிப்பட்டி கந்தையன்ங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் சேலம் டு திருச்செங்கோடு ரோட்டில் இருக்குங்க காளிப்பட்டி முருகன் கோயில். எல்லா கோயிலுக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும். பழனிக்கு அடுத்தபடியாக விபூதிக்கு சிறப்பு பெற்ற இடம் நமது காளிப்பட்டி கந்தையன் திருநீர். இங்கே திருநீர் கருப்பு நிறத்தில் இருக்கும். காளிப்பட்டி கந்தையனை நினச்சி திருநீர் பூசுனீங்கன்னா கவலைகள்லாம் பறந்து போய்விடும் அப்படிங்கிறது நம்ம மக்களோட நம்பிக்கை. திருநீர் கருப்பு நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அங்கே கரும்பு சாகுபடி செய்கிறவங்க நல்லபடியாக விளைச்சல் இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த வருடம் உங்களுக்கு திருநீர் தரோம் சொல்லி முன்னாடியே சொல்லி வச்சுருவாங்களாமா. அந்த கரும்போட சக்கையை எரித்து வரக்கூடிய சாம்பல் தான் கருப்பு நிற திருநீர். அது நோய் தீர்க்கும் அருமருந்துன்னு கூட அங்கே சொல்கிறாங்க. நம்ம கோயில் 300 ஆண்டுகள் வளமையானது. லட்சுமண கவுண்டர் அப்படிங்கிறவர் முருகன் மீது அதீத பக்தி கொண்டு நடைபயணமாக பழனிக்கு சென்று வருவார். அவர் சித்தி பெற்று இந்த மக்களுக்கெல்லாம் தெய்வ வாக்கு சொல்லி இருந்திருக்காங்க. தீராத நோய்களை தீர்த்தும் அற்புதங்களையும் நிகழ்த்தி வந்திருக்காங்க. அவருக்கு பின்னாடி 7 தலைமுறையாக அவரோட குடும்ப வாரிசுகள் தான் பூசாரிகளாக இருந்து வராங்கங்க. ஒரு நாள் இவரோட கனவுல பழனி ஆண்டவர் தோன்றி, இனி என்னை தேடி நீ பழனிக்கு வர வேண்டாம், நீ இருக்கும் இடத்திலேயே நானும் குடியிருக்க விரும்புகிறேன், எனவே எனக்கு நீ வசிக்கும் பகுதியில் ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொன்னாங்களாங்க. அதனால கட்டப்பட்டது தாங்க நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயில். இங்கே இடும்பன் கோயிலில் தரக்கூடிய மையை நம்ம நெத்தியில் பூசிக்கிட்டோம்னா வீண் பயம், மனக்குழப்பம் எது இருந்தாலும் காற்றில் கலந்து போயிடும். நம்ம வீட்டில் தேள், பூரா அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் ஏதாவது நம்ம பார்த்தோம்னா காளிப்பட்டி கந்தையனை நினச்சி இனிமேட்டு இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் எங்கள் கண்ணில் காமிக்காதீங்கன்னு வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக காமிக்க மாட்டாருங்க. வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம காளிப்பட்டி கந்தையனுக்கு பாலபிஷேகம் பண்ணோம்னா திருமண தடை நீங்கும், குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களோட முழு நம்பிக்கை. இங்கே தைப்பூசம், பங்குனி உத்திரம் அப்படின்னு முருகனுக்கு உகந்த நாட்களில் மட்டும் இல்லைங்க, அனைத்து நாட்களிலும் மக்கள் கூட்டம் களை கட்டுங்க. இங்கே தைப்பூச தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். வர ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசங்க, உங்கள் குடும்பத்தோடு அனைவரும் போய் தேர் திருவிழாவை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே தேர் மிட்டாய் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸானது, கலர் கலராக இருக்குங்க. தேர் திருவிழாவும் போது அது தயாரித்து விற்பாங்க. கரும்பு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குங்க. இங்கே முறுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. காளிப்பட்டி ஆட்டையம்பட்டி முறுக்குனாவே தனி சுவை. நீங்கள் வந்து தேர்க்கடை விதியை பாருங்கள், உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். ஆட்டு சந்தைக்கு பெயர் பெற்ற இடமும் நமது காளிப்பட்டி. இங்கு நாட்டு மாடுகளும் விற்பனை செய்யப்படும். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து காளிப்பட்டி கந்தையனை தரிசனம் செஞ்சுட்டு தைப்பூச தேர் திருவிழாவில் கலந்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.